ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது என்னங்க இத்த தண்டி அழுக்கு அட பாவி அது அழுக்குலடா மச்சம் எங்க பாரம்பரிய சொத்து தாத்தாவுக்கு இருந்தது எங்க அப்பனுக்கு இருந்தது இப்போ எனக்கு இருக்கு என்ன மாப்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்சேஞ்ச் பண்றீங்க என்ன சமாச்சாரம் நீங்க தான மாமா சொன்னீங்க மாப்ள தினமும் எக்சேஞ்ச் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க அதான் பண்றேன் முதல்ல அத கீழ வைங்க அந்த பக்கம் போங்க குடிங்க தூக்குங்க இடுப்ப நல்லா வளைக்கறோம் எழுந்திருங்க முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா மொட்டையா சொல்ற என்னத்த கண்டுபிடிச்ச அங்க பாருங்க வொர்க் அவுட் ஆகுது நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆ சம்மந்த நம்ம மாப்ள ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு ஒலிம்பிக்ல வாட்டர் பந்தயத்துல கலந்து போறாரா வாங்கியா நல்லா குஞ்சு வாங்க நல்லா குனி நான் இறி எதிர்கா தடிக்குது பா இன்ன பையன் குஞ்சதா அப்படி பாக்குறீங்க மச்சத்தை பாக்குறீங்களா இது ஃபேமிலி மச்சான் அதே ஃபேமிலி மச்சம்மா இது என்ன பேரு விஷயம் எனக்கு கூட தான் இருக்குது ரெண்டு இது ஒண்ணு என்னையா இது பித்தலாட்டமா இருக்குது உங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது மச்சான் இதின்னா கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு அம்மா தாயே பிச்சை எடுத்து காட்டியானா இது ஒண்ணு இது ஒண்ணு நீங்களும் ஒட்டிக்குங்க இது ரெண்டு ஸ்டிக்கர் சேகர் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் குனியா இதுவும் ஸ்டிக்கர் இரியா எங்க போற எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படி போட்டா எப்படி ஒட்டித்தாளா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல எதுக்கு ஒன் அவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன் அதுவே பயம் தான் இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சொலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு அது ஊராடா அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா இந்தாங்க இத உங்க அப்பாவுக்கு மூணு வேளை கொடுங்க இதையா தொண்டல மாட்டிக்குமே டாக்டர் இதே இல்லையா அதுல எழுதிக்கிற மாத்திரை மருந்து ஓ பாப்பா இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வெளி வந்ததுன்னே தெரியுது நல்லா உன்னாலதான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு நான் போய் வந்துறேன்